ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குட்டி வ்ளாக் தான், மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்திருக்காங்க, அதனால ஸ்பெஷலாக சீரக சம்பா அரிசியில் நாட்டுக்கோழி பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணி கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரியாக வந்திருந்தது. இதோட ரெசிபி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 2 நாளாகவே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. கிளைமேட் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட சம்மர் சீசன் மாதிரி தெரில, வின்டர் சீசன் மாதிரி தான் இருக்குது. ஊருக்கு வந்தாலே மோஸ்ட்டாக நாட்டுக்கோழி தான் சமைப்பாங்க. எங்களுக்குமே நாட்டுக்கோழினா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்கிறது குழம்பு தான். பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் கிட்ட ஆயிடுச்சு, அதனால தான் இன்னைக்கு பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அம்மா வீட்லேயே நாட்டுக்கோழி வந்து வளர்க்குறாங்க, கடையிலெல்லாம் கொடுத்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாட்டி கொடுத்துருவாங்க. அம்மா மஞ்சள் போட்டு கழுவிட்டு நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி பிரியாணி ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய பீசஸாகவே அம்மாவை கட் பண்ண சொல்லியிருந்தேன், அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம இதை வேக வச்சிடலாம். இன்றைக்கி வெடைக்கொழி அடித்ததுனால இதில் ஒரு முட்டையோ ஒரு குட்டி குட்டி முட்டையோ ஒரு 3 இருந்தது, அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து இது கூட தேவையான மசாலா சேர்த்து வேக வச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிச்சிடக்கூடாது. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கறிக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான மசாலா சேர்த்தாச்சு. அடுத்து இது கூட 2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 1-2 விசில் விட்டு கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளே தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கறியோட அளவு 1.5 கிலோ கிட்டே இருந்தது, அதுக்கு 1 கிலோ சீரக சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 4 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய், 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது 1 கப் அளவு இருக்கும். இதை கட் பண்ண வேண்டாம், நம்ம லைட்டாக குறை குறைப்பாக அரைக்க போகிறோம். பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃப்ளேவருக்கு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. குக்கரில் ப்ரெஷர் போயிருக்கோம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு, தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க, பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது, அடுத்து நம்ம பிரியாணி தாளிச்சிட வேண்டியதான். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் 200 ml எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி புல்லாக சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3-4 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்குள்ளே தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக குறைக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இன்னும் 1-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து 3 நிமிஷக்கிட்ட ஆகிடுச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து இது கூட 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அடுத்து இது கூட அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சில பேர் புதினா கொத்தமல்லி அரைக்கும் போதே 1 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிப்பாங்க, நான் இன்றைக்கி சேர்க்கல. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அடுத்து இது கூட 4 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச தக்காளி, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக மசியணும், அந்தளவுக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. அடுத்து இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். 150 கிராம் அளவு மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிச்சிடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கோழியை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இது கூட தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயும் போல தான் 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நான் 6 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு 9 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு 10th வந்து பச்சை தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்க்கும்போது 1 உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி சேர்த்து வேக வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு காரம் கம்மியாக இருக்குது, அதனால 1 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரணும், அதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வரணும், அதுக்கு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 8 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு திக்காகியிருக்கு. இது இன்னும் நல்லா திக்காகணும், அதுக்கு 1 எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கிட்ட ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு, அடுத்து நம்ம இதை தம் போட்டுற வேண்டிதான். பிரியாணியை தம் போடுறதுக்கு 1 தோசைக்கல் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ண பிரியாணியை இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. தட்டு போட்டு மூடுறதுக்கு முன்னாடி 1 வாழை இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு, அடுத்து இதை ஒரு மூடி போட்டுட்டு அடுத்து இதுக்கு மேலே 1 வெயிட் வச்சுக்கோங்க, ப்ரெஷர் வந்து வெளியே வராத மாதிரி. அவ்வளோதான் பிரியாணி வந்து தம் போட்டாச்சு. இது 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் பிரியாணி நல்லா வெந்து வரட்டும். 20 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 30 நிமிஷம் கழித்து தம்மை உடைக்க வேண்டியதான். ஒரு சைடு பிரியாணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு. ஊருக்கு வந்ததுலேருந்து நான் பாத்திரம் கழுவுறதே கிடையாது, நான் குக்கிங் வேலையை மட்டும் பார்த்துப்பேன். அம்மா தான் கிளீனிங் வேலை எல்லாமே பார்த்துப்பாங்க. எல்லா பாத்திரமும் எடுத்து கொண்டு போய் வெளியே வச்சுட்டு அம்மா எல்லாமே கழுவிடுவாங்க. பாத்திரம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போய் வச்சுட்டு சமையல் மேடை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். பிரியாணி வெந்து வர்றதுக்குள்ளே முட்டையை வேக வச்சுட்டு அப்படியே தயிர் பச்சடிக்கு தேவையான வெங்காயம் கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேரமல் சேமியா பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிம்பிளான பாயசம் தான், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டு ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. இப்போ இலையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி நிற்கிது, கீழே சிந்தாமல் தண்ணியை எடுத்துருங்க. இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். அதே சமயம் அடியில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் வந்து செஞ்சிங்கன்னா நீங்களும் பர்ஃபெக்டான பிரியாணி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். 12 மணிக்கெலாம் சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, காலையில் யாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, அதனால 12:30 மணிக்கெலாம் லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 மணிக்கு வந்து டிமார்ட் கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் டிமார்ட் வந்து கிடையாது, எப்போ ஊருக்கு வந்தாலும் டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வருவோம். வீட்டிலேருந்து டிமார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஹவர் கிட்ட ஆகும். கரெக்டாக 2:30 மணிக்கெலாம் டிமார்ட் வந்துட்டோம். இங்கே வந்து அதிகமாக நான் வீடியோ எடுக்கல, வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன வாங்கினேன்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கு வரவே 4:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. பாப்பா வீட்டுக்கு வந்தோடனே நல்லா தூங்கிட்டா. ஃபஸ்ட்டாக நான் வாங்கின பொருள் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கொயர் கண்டெய்னர். இதோட கெப்பாசிட்டி வந்து 5.5 லிட்டர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 169 ரூபீஸ். இதே மாதிரி நான் 2 கண்டெய்னர் வாங்கினேன், ஒன்று வந்து அம்மாவுக்கு இன்னொன்று வந்து எனக்கு. செகண்டாக வாங்கினது இந்த பிளாஸ்டிக் ட்ரே. இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 89 ரூபீஸ். இது மெயினாக வாங்கினது எங்கள் அம்மாவுக்கு தான். ஃப்ரிட்ஜில் ஏதாவது தக்காளி வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இது வாங்கினேன். நீங்கள் மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டாக வாங்கினது இந்த ஆயில் கண்டெய்னர். இதோட கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர். எம்ஆர்பி வந்து 100 ரூபீஸ் போட்டிருக்காங்க. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 79 ரூபீஸ்.
ஃபோர்த் ப்ராடக்ட் வந்து இந்த மாஸ்டர் குக் பிராண்ட்லேருந்து ஒரு சின்ன கண்டெய்னர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39 ரூபீஸ். இது நல்லா ஏர்டைட்டாக இருக்குது. இது மெயினாக எங்கள் அம்மாவுக்கு தான் வாங்கினேன், ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ட்டு. ஃபிஃப்த் ப்ராடக்ட் இந்த சோப் பாக்ஸ். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எம்ஆர்பி வந்து 50 ரூபீஸ், டிமார்ட் ப்ரைஸ் வந்து 39 ரூபீஸ். இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர். அடுத்த ப்ராடக்ட் வந்து கிளாத் கிளிப். இதோட எம்ஆர்பி வந்து 90 ரூபீஸ், டிமார்ட் ப்ரைஸ் வந்து 49 ரூபீஸ். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த வாட்டர் பாட்டில் தான். இது பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 650 ml. இதோட எம்ஆர்பி வந்து 222 ரூபீஸ், டிமார்ட் ப்ரைஸ் வந்து 199 ரூபீஸ். அடுத்த ப்ராடக்ட்டு வாட்டர் பாட்டில் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து 750 ml. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 25 ரூபீஸ், டிமார்ட் ப்ரைஸ் வந்து 21 ரூபீஸ். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த பென்சில் பாக்ஸ் தான். ரெண்டு சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி. பாப்பா எல்கேஜி தான் போகிறா, அதனால் இந்த சிம்பிளான பாக்ஸே அவளுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 99 ரூபீஸ். அடுத்த ப்ராடக்ட் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லான பென்சில்ஸ் தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருந்தாலும் சின்ன பசங்க பென்சில் தொலைச்சிருவாங்க, அதனால் ரெண்டு பாக்ஸாகவே வாங்கியிருக்கேன். கூடவே எரேசரும் வாங்கிட்டேன். பாப்பாவுக்கு கலர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு 20 ரூபீஸ்க்கு வாட்டர் கலர் தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். இது கூடவே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.